காதலி கண்ணம்மா கண்ணம்மா. அக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? பொண்ணுக்கு பேரவைக்கு போறோம், நீங்க கண்டிப்பா வரணும். வந்துடுறோம்மா. உங்க வீட்ல எல்லாரையும் வர சொல்லிடுங்க. வந்துடுறோம்மா, மறந்துடாதீங்க. சரிம்மா. அக்கா வா கண்ணம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொண்ணுக்கு பேரவைக்கு போறோம், வந்துடுங்க. எடுத்துக்கங்க, எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா வந்துடுறோம்மா. சரி. நேத்து காய வச்சுட்டு சத்த கண்ண அசந்துட்டேன், அதுக்குள்ள மழை வந்து நனைச்சிடுச்சு. இந்த பாப்பம்மா எப்ப மிளகா காய வைப்பா? அப்ப பார்த்து மழையை விட்டு நினைக்கலாம்னு நீ குத்த வச்சு உட்கார்ந்துட்டு இருக்க. இதெல்லாம் தெரியாதுன்னு நினைச்சியா? இன்னைக்கும் பேஞ்சு கெடுத்த உன்னை கொண்டே புடுவேன். பாப்பம்மா, அந்த வானம் என்ன நான் நினைச்சியா? பார்த்து பயப்படுறதுக்கு? அப்படியே பயந்துட்டாலும் அப்படியே சிரிங்கிட்டாலும் வாமா கண்ணம்மா. என்னம்மா இந்த பக்கம் கூப்பிட்டா கூட வரமாட்டேன். இன்னைக்கு என்னம்மா நீ அதிசயமா வீடு தேடி வந்திருக்க? வா உள்ள வாமா. இருக்கட்டும் பாட்டி, எல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம்தான். அப்புறம் பாட்டி நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் தாயி. தாத்தா நீங்க நல்லா இருக்கீங்களா? இந்த கிழவி இருக்கும்போது எனக்கு கவலை. கிழவியா? குச்ச வாயில விட்டு குத்தி போடுவேன். ஐயோ, அவ எப்போதுமே அப்படிதாமா. நீ எப்படி கண்ணம்மா இருக்க? என் பேத்தி என்ன பண்றா, எப்படி இருக்கா? நல்லா இருக்கா தாத்தா. அது விஷயமா தான் நான் பேச வந்தேன். என் பொண்ணுக்கு நான் பேர் வைக்க போறேன். பக்கத்துல இருக்கிற கோயில தான் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், அதான் உங்களை கூப்பிடறதுக்காக வந்தேன். அப்படியா? என் பேத்திக்கு பேர் வைக்க போறியா? நல்லதா போச்சு. நல்லா வாயில நுழையிற மாதிரி தமிழ் பேரா வைமா. கஷ்டப்படுது நீ வேற. நீ சும்மா இரியா, இங்க பாரு கண்ணம்மா. உன் மனசுல என்னமோ ஒரு கோபத்தோட கை குழந்தையோட தனியா வந்திருக்கன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு விசேஷம் வைக்கும் போது புருஷன் கூட இருந்தாதாமா நல்லது. உனக்காக இல்லைனாலும் உன் பிள்ளைக்காகவாவது அவங்களும் இருக்கணுமா? கோபத்தை விட்டுட்டு கொஞ்சம் இறங்கி போய் கூப்பிடு. குழந்தை விஷயத்துல யாரும் வரமாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க, கூப்பிடுதாயி. இந்த ஆளோட அம்மா காரி எனக்கு செய்யாத ஆக்கினியே இல்ல. இவருக்கு ஒரு அக்கா இருந்தா, இப்ப இல்ல, போய் சேர்ந்துட்டா. அவ இருந்த வரைக்கும் என்ன படுத்து எடுத்துட்டா. இந்த ஆளு ரெண்டு வார்த்தை என் கூட சிரிச்சு பேசிட்டா போதும், அவங்களுக்கு பொறுக்காது. ஆனா கடைசி காலத்துல அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் நான் தான் பார்த்தேன். என்ன பண்றதுமா, எல்லாரும் ஒரு கட்டத்துல விட்டு கொடுத்து தானே போக வேண்டியிருக்கு. எனக்கு யாரும் இல்ல பாட்டி, நான் தனி ஆளு. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு துளசி மட்டும்தான். என் குழந்தைக்கு நல்லது நடக்க போற நேரத்துல அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி நாலு நல்லவங்க வந்து அவளை வாழ்த்தனா அதுவே போதும். மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் தாயி. நாங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா வருவோம். சரி தாத்தா, நான் கிளம்புறேன். வந்த உடனே கிளம்பணும்ன்ற காலில் சுடுதண்ணி ஊத்துனா மாதிரி வா, ஒரு காபி தண்ணி குடிச்சிட்டு போ. நான் போயிட்டு வரும்போது குடிக்கிறேன் பாட்டி. கண்டிப்பா வரணும். சரி தாய், சரி தாய், போயிட்டு வா. வரேன். வா தா.
வந்துட்டேன் நீ உன்னோட யம என்ன ஜெயிலுக்கு அனுப்பிட்டு உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போடலாம்னு நினைச்சல்ல? விடமாட்டேன் டீவன் பா, விடமாட்டேன். கண்ணம்மா மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணு அசிங்கப்படுத்தி அவன் வாழ்க்கையை கெடுக்கிற நீ எல்லாம் உயிரோடவே இருக்கக்கூடாது. For another. Sorry, sir. Yeah, sir. Solunga. That is not possible. Car velila nikkudhu. Sirpinga dhaan kedakku. Appa kandippa ava ulla dhaan irpa. யாரா இவ விடாம தட்டிக்கிட்டே இருக்கா? சாரி சாரி சார். அதுக்குள்ள போலீஸ் வந்துருச்சான். இல்லை, ரொம்ப சின்சியரா வேலை பாக்கீங்களே. யாரு? இங்க டாக்டர் வெண்பான்றது? நான் தான் சார். என்ன விஷயம்? இல்லம்மா, துர்கான்ற ஒரு அக்யூஸ்ட் ஜெயில தப்பிச்சிட்டா. நீங்க கூட நியூஸ் பாத்திருப்பீங்க. கரெக்ட்டா என்ன தேடி வந்துட்டு ஏன் இதை சொல்றாங்க? இப்ப துர்காவை தெரியும்னு சொல்றதா இல்ல தெரியாதுன்னு சொல்றதா? சரி சொல்லுங்க சார். அவ ஒரு மோசமான அக்யூஸ்ட். ஜெயில இருந்து தப்பிக்கும் போது ஒரு லேடி டாக்டர் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சில பேர்கிட்ட சொல்லிருக்கான். வேற சில பேர்கிட்ட ஒரு லேடி டாக்டர் கொலை செய்ய போறேன்னு சொல்லிருக்கான். அந்த துர்காக்கு உங்களை தெரியும்னு கேள்விப்பட்டோம். அவன் சொல்ற லேடி டாக்டர் நீங்களான்னு எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் உங்களை வான் பண்ணிட்டு போனான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் இன்ஸ்பெக்டர். ஜாக்கிரதையா இருங்க மேடம். வெளிய போகும் போதும் வரும் போதும் கவனமா போங்க. வீட்டை எப்பயுமே லாக் பண்ணி வைங்க. கண்டிப்பா. இப்ப நாங்க ஒரு தடவை காலிங் பெல் அடிச்சு கதவை தட்டின மாதிரி வெளிய நிக்கிறது யாரு என்னன்னு செக் பண்ணிட்டு கதவை தரங்க. ஒரு தடவையா? என்ன சார் சொல்றீங்க? ஒரு தடவை காலிங் பெல் அடிச்சீங்களா? ஆமா. அதுக்குள்ள நீங்க கதவு திறந்துட்டீங்களே. என்னாச்சு மேடம்? இல்ல சார், நான் ஹெட்போன்ஸ் போட்டு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். காலிங் பெல் சத்தமும் கதவு தட்டுற சத்தமும் மாத்தி மாத்தி ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்துச்சு. ஆமா சார். அதுக்கப்புறம் தான் நான் அவசரமா ஓடி வந்தேன். என்ன மேடம் சொல்றீங்க? அப்படின்னா நாங்க வர்றதுக்கு முன்னாடி கதவு தட்டினது யாரு? போலீஸ பார்த்தோன்னே ஏன் எஸ்கேப் ஆகணும்? ஒருவேளை துர்காவா கூட இருக்க சான்ஸ் இருக்கு. வீட்டு சுத்தி தேடி பாருங்க. ஓகே சார். சார், எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, யாருமே இல்ல சார். இங்க சார் அங்கேயும் எல்லா இடத்துலயும் பாத்தினேன், யாரும் இல்ல சார். பயப்படாதீங்க மேடம், வந்தது துர்காவா இல்லையானு தெரியாது, அவனா கூட இருக்கலாம். நீங்க எதுக்கு உசாரா இருங்க மேடம். எதுவா இருந்தாலும் E7 போலீஸ் ஸ்டேஷனுக்கு இமிடியட்டா கால் பண்ணுங்க. சரி மேடம். தேங்க் யூ சார். என் தங்கமே. என் குட்டி தங்கம், உனக்கு பேர் வைக்க போறாங்கன்னு சந்தோஷமா தூங்குறீங்களா? என்ன பேருன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? நோ, அத நான் இப்ப சொல்ல மாட்டேன். சர்ப்ரைஸ், அத நாளைக்கு தான் சொல்வேன். கண்டிப்பா அந்த பேரு உனக்கு ரொம்ப
பேர் வைக்கிற ஃபங்க்ஷன இந்த சிட்டிலயே பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தான் வைக்கணும்னு நான் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா உங்க அம்மா உன் தங்கச்சிக்கு கோயில வச்சு பேர் வைக்கிறாளாம். அக்காக்கும் தங்கச்சிக்கும் ஒரே இடத்துல பேர் வைக்கிறதானே சரி, அதனால அங்கேயே மாத்தியாச்சு. நீ இந்த பூமியில பிறந்த அரை மணி நேரத்துல அம்மாவை பிரிஞ்சு வந்துட்ட. அதுக்கப்புறம் நாளைக்குதான் முதல் தடவையா நீ உன் அம்மாவை பார்க்க போற. அம்மாவை மட்டும் இல்ல, உன் கூட பிறந்த தங்கச்சியையும் நீ பார்க்க போற. ஒரே கோயில்ல ஃபங்க்ஷன் நடந்தாலும் உன்னோட அம்மா எப்படியும் தனியா தான் இருப்பா. இருந்தாலும் எப்படியாச்சும் உன் அம்மா உன்னை தூக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன்டா. உனக்கு ஒண்ணு தெரியுமாடா செல்லம், உன் அம்மா அப்படியே உன்ன மாதிரியே இருப்பா. நாளைக்கு நீ பார்க்க தானே போற. நாளைக்கு பாக்குறது என்ன, இப்பவே உன் அம்மாவை நான் காட்டுறேன். கண்ணை திறந்து பாருங்க செல்லம், உங்க அம்மா அழகா இருக்காங்களா? பாத்தியா, இவதான் உங்க அம்மா. அப்படியே உன்ன மாதிரியே இருக்கால. என் தங்கம் அப்படியே கண்ணை திறந்து பாருங்க உங்க அம்மாவை, அப்படியே அம்மானு கூப்பிடுங்க. சௌந்தர்யா, இந்த குழந்தைக்கு யாரும் இல்ல சொல்லிதான அம்மா தூக்கிட்டு வந்தாங்க, இப்ப எப்படி அம்மா? பாருங்க செல்லம். சௌந்தர்யா, இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா யாருமே இல்லன்னு சொன்னீங்க, இப்ப என்ன திடீர்னு யாரும் இதான் அம்மானு போட்டோ காமிக்கிறீங்க? அப்ப எதுமா உண்மை சொல்லுங்கம்மா, இந்த குழந்தையோட அம்மா யாரு? அப்ப இத்தனை நாள் எல்லார்கிட்டயும் போய் சொல்லிட்டு இருந்தீங்களா? கொடுங்கம்மா, நான் பாக்குறேன். அது குடும்பம் சொல்றல. சாமி போட்டோ இருக்கு. ஆமா, சாமி போட்டோ. இதுதான் சாமி, நம்ம எல்லாருக்குமே அம்மா மாதிரின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு என்னடா இப்போ? சாரிம்மா, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன். இவள மாதிரி யாரும் ஆதரவு இல்லாத குழந்தைங்களுக்கெல்லாம் சாமி தானே அம்மா அப்பா எல்லாமே. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா, இந்த குழந்தை அனாதன் சொன்னதுக்கு அன்னைக்கு அஞ்சலியை நீங்க தானே திட்டீங்க. இப்ப நீங்களே இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்காகம்மா, இனிமே மறந்து கூட அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க. என் பேர்ல தானே இந்த குழந்தையை தத்தெடுத்திருக்கீங்க, இப்ப சொல்றமா? நான் தான் இந்த குழந்தைக்கு அப்பா.
சௌந்தர்யா, நான் உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பார்க்கவே இல்லை. யார் இருக்காங்க என்னன்னு கவனிக்காம பேசிக்கிட்டு இருக்க. நான் அப்பவே அவனை பார்த்துட்டேங்க. உண்மைதான், இனிமே ரொம்ப ஜாக்கிரதையா தாங்க இருக்கணும். கெட்ட நேரத்திலயும் ஒரு நல்லதுன்னா பாரதி குழந்தைய மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டது தாங்க. பெத்த அப்பா இவளை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டான், எனக்கு அது போதுங்க. நான் என்ன நடக்கணும்னு நினைச்சு இவளை தூக்கிக்கிட்டு வந்தேனும் அது நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. பேத்திக்கு பேர் சொல்றனால வாங்க வாங்க. தள்ளுங்கடி தள்ளுங்க தள்ளு. ஆ சரி. என்ன பாட்டி, கண்ணம்மா கிளம்பிட்டாளா? கிளம்பிட்டு இருக்கா. அவ வர வரைக்கும் இந்த புடி என்ன சுப்பையா, கடைசி நேரத்துலதான் வருவியா? காலகாலத்துக்கு வந்து வேலையை பார்க்க மாட்டியா? எங்கம்மா இவளை கிளப்பி கூட்டிட்டு வரக்குள்ள டைம் ஆயி போச்சுமா? ஏ புழு மூட்டை, உன் பொண்டாட்டி மேல பழிய போட்டு நீ தப்பிக்காத. வந்துட்டாளா என்ன பாட்டி இதெல்லாம் உயர்படா அப்புறம் கண்ணம்மா என் பேத்திக்கு பேர் வைக்க சும்மாவா போக முடியும் நல்லா இருக்கா இதுக்கு பாட்டி இதெல்லாம் செலவு தானே அழகா ஒரு பேனர் அடிச்சு ஒட்டினாதான் என் பேத்தி அழகு ஊருக்கே தெரியும் பசங்க சின்னதா இருக்கும் போதுதான் அள்ளி கொஞ்சணும் பெருசா வளர்ந்துட்டா அப்புறம் அவங்க ஆசைக்கு தான் நாம ஓடணும். படிச்சு முடிச்சு அவ எந்த தேசத்துக்கு வேலைக்கு போவான்னு யாரு கேட்டா? அப்புறம் நம்மள நேர்ல வந்து பார்க்க கூட அவங்களுக்கு நேரம் இருக்காது. செல்போன்ல வீடியோ கால் பண்ணி எப்படி இருக்கீங்க பாட்டின்னு கேப்பாங்க. என் பேத்தி அப்படிதான் இப்ப கேக்குறா. உங்களுக்கு பேத்தி இருக்காங்களா? எங்க இருக்காங்க பாட்டி? குடும்பம் கஷ்டம்னு புருஷனும் பொண்டாட்டியும் சவுதிக்கு வேலைக்கு போனாங்க. என் மக கட்டட வேலை செய்யறான், மருமக வீட்டு வேலை செய்யறான், ஒரே ஒரு பேத்தி தான் மீனாட்சின்னு அழகா பேர் வச்சிருக்காங்க. ஆனா அவ முகத்தை பார்க்க எங்களுக்கு கொடுத்து வைக்கல. அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்றா, வரேன் வரேன்னு சொல்றாங்க, இங்க வந்த பாடு இல்ல. எனக்கும் வருவாகன்ற நம்பிக்கை குறைஞ்சுகிட்டே போகுது. கவலைப்படாதீங்க பாட்டி, சீக்கிரம் குடும்பத்தோட உங்களை தேடி வருவாங்க. வரட்டும் வரட்டும், பிள்ளைகளை பெத்து வளர்க்கற வரையதான் அவன் நம்ம கைக்குள்ள இருப்பாங்க. அவ்வளவுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை அவங்க முடிவு. நாம தூரமா இருந்து வேடிக்கை பார்க்கறதோட நித்திக்கணும், அதுதான் நம்ம பக்குவம். நான் வேற நல்ல விஷயத்துக்காக போகும்போது ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க. இந்த கிழவிய மன்னிச்சிடுடி. ஏய், எல்லா தட்டையும் எடுத்து வச்சாச்சாடி? ஆ, எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஏய், அத குடுடி.
அப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு பேர் வைக்கிறதுக்கு இப்படிதான் கூட்டமா ஜாலியா போகணும்னு சொன்னா அவளால நம்பவே முடியாதுல்ல துளசி. போற இடத்துல கண்ணம்மா பாரதியை பாத்துடக்கூடாது, அவரு இவங்களை பாத்துடக்கூடாது, எல்லாத்துக்கும் மேல இவங்களுக்கு பிறந்தது ரெண்டு பிள்ளைங்கிற உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. கடவுளே